வெல்கம் டு அவர் சேனல் ஈட்டிங் டேட்டிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சூப்பராக ஒரு மசாலா சாய் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்படி ஒரு மசாலா சாய்க்கான மசாலா ரெடி பண்ணலான்னு உள்ளதை பார்த்துருவோம். பார்த்துட்டு நமக்கு அந்த வந்து டீ போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து 10 கிராம் ஏலக்காய் போட்டிருக்கோம். 10 கிராம் ஏலக்காவை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வந்து வறுத்து விட்டுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். 10 கிராம் நல்ல மிளகு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் சேர்த்துடலாம். அதையும் இதையும் சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க. 5 கிராம் வந்து பெருஞ்சீரகம், சோம்பு, அதை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி அதையும் வறுத்து விட்டுக்கோங்க. 5 கிராம் பட்டை, அதையும் இதில் சேர்த்துடலாம். இது வந்து ரொம்ப வறுக்கக்கூடாது, ரொம்ப வறுத்தோன்னா அதனுடைய வாசனை வந்து நல்லா மாறிடும். 2 கிராம் கிராம்பு எடுத்து வச்சுருக்கோம், அந்த கிராம்பு வந்து அதையும் சேர்த்துடலாம். 7 கிராம் வந்து சுக்கு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். அதையும் வறுத்து விட்டுருவோம். இனி வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஹீட்டில் இருந்தால் வந்து ரொம்ப கருகின மாதிரி ஆயிரும், அதனால லைட்டாக இதனுடைய சூடு மட்டும் இதில் பட்டாலே போதும். இப்போ வந்து இதில் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்து ஜாதிக்காய் சேர்த்துக்கோங்க. சின்னதாக, ரொம்ப சின்ன பீஸாக சேர்த்துக்கணும். 1 கால் துண்டு இதையும் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுருவோம். இது வந்து நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இனி இதை நம்ம வந்து மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா பொடி பண்ணி எடுத்துருவோம். இப்போ நம்ம மசாலா சாய்க்கான மசாலா பவுடர் பொடிச்சிட்டோம். இனி எப்படி டீ போடலான்னு உள்ளதை பார்த்துருவோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. டீ போடுறதுக்கு நம்ம 1 கப் பால் ஊற்றிடலாம். பாலுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிடுவோம். தேவையான அளவு டீ தூள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி 1/4 டீஸ்பூன் அளவு வந்து இந்த பொடியை சேர்த்து கொடுத்துக்கோங்க. இந்த மசாலா பவுடரை சேர்த்து கொடுத்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். இனி இதில் தேவையான அளவு சுகர் சேர்த்துருவோம். இனி இதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி கப்பில் ஊற்றிடலாம். நம்ம இதை வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இனி நம்ம இப்போ நம்ம கப்பில் விட்டுருவோம். சூப்பராக அருமையான ஒரு மசாலா டீ ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.